ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம குன்றத்தூர் சமையலில் பூண்டு மிளகாய் பொடி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசையோட நல்லெண்ணெய் விட்டு இந்த பூண்டு பொடி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் மெத்தடில் நம்ம வீட்டு கிச்சனில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடன் வரணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு 100 கிராம் பூண்டு வந்து தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இடிக்குழை வச்சு தட்டிக்கோங்க. மிக்ஸியில் ஓட்டினீங்கன்னா அந்தளவுக்கு வறுபடாது. நம்ம வந்து இடிக்குழை வச்சு தட்டினா தான் நல்லா வறுபடும். மிக்ஸிலாம் நைஸாக அரைஞ்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துப்போம். ஆயில் ஆட் பண்ணால் மட்டும்தான் நல்லா வறுபடும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் பேனில் வறுத்தனா அந்தளவுக்கு பூண்டு நல்லா வறுபடாது. இப்போ நல்லா வறுத்துப்போம். நல்லா பூண்டு நல்லா வாசமாக இருக்கணும். நீங்கள் சவு சவுன்னு வறுத்துட்டோன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பூண்டு வந்து அவ்வளோ முறுவலாக இருக்கணும், நம்ம கையில் நசுக்கணுன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். அப்போ தான் பூண்டு பொடிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வந்து இல்லைனா பச்சை ஸ்மெல் அடிக்கும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுப்போம். இப்போது அதே பேனில் ஆயில் அதிலே இருக்குது பாருங்கள். 100 கிராம் உளுந்து எடுத்துருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நீங்கள் வந்து ட்ரையாக கூட வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பூண்டு பொடிக்கு வந்து ரொம்ப ட்ரையாக வறுத்தனா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால தான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி வறுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்த பிறகு அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது பேனில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். வர காரத்துக்கு வந்து நான் வரமிளகாய் வந்து 12 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் தனியா ஆட் பண்ணியிருக்கிறேன். தனியா ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துப்போம். நல்லா வறுப்பட்ட பிறகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். 1/1 நல்லா வறுத்து எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு பூண்டு இட்லி பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி வறுத்து எடுத்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு, அதையும் தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு துண்டு தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கொப்பரை தேங்காய் சொல்லுவாங்க பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இருந்தால் கூட பரவாயில்ல. இதையும் அதையும் லைட் டைம் இந்த மாதிரி வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டெசரட் கோகோனட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே 2 கோகோனட்டும் இல்லைனாலும் இந்த மாதிரி நம்ம பச்சை தேங்காவை துருவி இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லி பொடி வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு இட்லி பொடி வந்து ஒரு வாரம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஆயில் ஆட் பண்ணலைன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுனால ஒரு வாரம் வச்சுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு அரை பாக்கெட் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதோ அடுப்பு ஆஃப் பண்ணிங்க, அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம அரைக்கும் போது பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் வறுத்துட்டு எல்லாத்தையும் தனியாக நல்லா ஆற வச்சுருவோம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா ஆறட்டும், மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுவோம். தேங்காய் வந்து பாருங்கள், நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா கையில் உடையணும், அதுவும் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு வறுத்து வச்சுருந்தாங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கோங்க. இதை விட அதிகமாக வறுத்திங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா முறுவலாக இருந்தால் தான் பூண்டு பொடியில் வந்து பூண்டு பச்சை ஸ்மெல் இல்லாமல் நம்மளுக்கு பூண்டு பொடி அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். மிக்ஸியில் வந்து ரொம்ப கொறுகொறுன்னு அரைச்சிடாதீங்க, உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நம்ம வந்து ஆயில் சேர்த்து வறுத்ததுனால பூண்டு பொடி வந்து ஒரு வாரம் வச்சா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதிக நாள் வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து மக்கு ஸ்மெல் வந்துடும். நம்ம தோசை இட்லியோடு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பூண்டு பொடி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
பூண்டு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பூண்டு மிளகாய் பொடி செஞ்சு வச்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐட்டானா கிளிக் பண்ணுங்கள்.